ஆறுதல் சொல்கிறத பற்றி விஜய் கிட்டேருந்து ரஜினிகாந்த் பாடம் கற்றுக்கலாம்னு இயக்குனர் அமீர் காட்டமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் நடத்தின போராட்டத்தில் 13 பேர் பலியாயிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நேரில் போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், கமலஹாசன், ஓபிஎஸ், திருமாவளவன், ரஜினிகாந்த் இது மாதிரி பல பேர் தூத்துக்குடிக்கு நேரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சந்திப்பு ஒரு சம்பிரதமான சந்திப்பாக இருந்துச்சு. ஆனால் நடிகர் விஜய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவங்க வீட்டுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஊடகங்களுக்கு தெரியாமல் தன்னோட வருகை இருக்கணுங்கிறதுக்காகவும் மிட் நைட்டில் அங்கே போயிருக்காரு விஜய். தன்னோட ஃபேன் ஒருத்தரோட பைக்கில் உட்காந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போன வீடியோ இப்போ சோசியல் மீடியா ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது கூட விஜய்க்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட வீடியோ. அது மட்டும் இல்லாமல் விஜய் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனப்ப தரையில் உட்காந்து அவங்களோட ஒருத்தவங்களா மாறி தன்னோட சொந்த பந்தங்களுக்கு எப்படி ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாரோ அது மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை பற்றி அங்கிருந்த நபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தம்பி இங்கே வந்து ஆறுதல் சொன்னது எங்களோட சொந்த மகன் மாதிரி இருந்துச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் விஜய் தூத்துக்குடி போனதை பற்றி இயக்குனர் அமீர் கிட்ட பத்திரிகைகள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எப்படி சர்ச்சை இல்லாமல் வெளில வருதுங்கிறத பற்றி நடிகர் விஜய் கிட்ட ரஜினி கற்றுக்கணும்னோ, அதே நேரம் துக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எப்படி ஆறுதல் சொல்லுங்கிற பண்பை நடிகர் விஜய் கிட்ட வந்து ரஜினி கற்றுக்கணும்னோ அமீர் காட்டமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் அமீருக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கும் இருக்கிற மோதல் புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பல சமூக பிரச்சனைகளுக்காக ரஜினி எடுத்து கேள்வி கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருச்சியில் கர்ப்பிணி பெண் உஷா இறந்து போனப்ப அதை பற்றி பத்திரிகையாளர் ரஜினிகிட்ட கேள்வி கேட்டப்ப அதுக்கு அவர் பதிலளிக்கல. இதில் ரொம்ப காட்டமான அமீர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஜினியை எடுத்து கேள்வி கேட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பல வருஷமாக ரஜினிகாந்த் ட்விட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அதிகாரத்துக்கு ஆதரவாக தான் அவர் ட்வீட் போடுறாரு. பாமர மக்களுக்கு ஆதரவாக ரஜினி இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போட்டதில்லைன்னு பல விமர்சனங்களை அவர் மேலே வச்சார். நடிகர் அமீரோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.